ஃப்ரெண்ட்ஸ், இது பேர் ஃபெவிக்ரில் மோல்டெட். இதை வந்து இதில் வந்து ரெண்டு ரெண்டு பேக்கெட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பேக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஒயிட் கலரில் இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒயிட் கலரில் இருக்கா. இன்னொன்று வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில், வேறு மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் ஈக்குவல் சைஸாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நான். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஒயிட் கொஞ்சம் கல்லுக்கல்லாக இருக்கும். அது வந்து ஒழுங்காக நீங்கள் மிக்ஸ் பண்ணிடணும். க்ளீனாக மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒட்டும் போது எல்லாமே நல்லா ஹார்டாகும். இல்லைனா கரெக்டாக ஈவனாக இருக்காது. நீங்கள் உங்களால் எவ்வளோ ஈவனாக மிக்ஸ் பண்ண முடியுமோ மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொஞ்சம் பவுடர் போட்டுக்கணும். இந்த நம்ம இந்த மோல்டிட்டை வந்து நம்ம இதில் நல்லா இப்படி இப்படி லைட்டாக பண்ணி இதில் தேய்ச்சிக்கணும் நல்லா. இப்போ வந்து இந்த மாடலிட் வச்சு நம்ம ஷேப் பண்ணிட்டோம். கரெக்டாக நம்மளுக்கு தேவையான ட்ரெஸ் மாதிரி இருக்கிற ஷேப் பண்ணிட்டோம். நம்ம இதுக்கு வந்து நம்ம சும்மா டிசைன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இப்படி போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நீங்கள் ஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராது. ஆனால் இந்த மாதிரி ஒரு டிக்டாக் கிளிப் எடுத்துக்கோங்க. அதை வச்சு ரொம்ப கட் பண்ணாமல் லைட்டாக இப்படி வச்சு எடுங்க. அதே உங்களுக்கு டிசைன் மாதிரி வந்துடும். சும்மா வச்சு வச்சு எடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்படி வச்சு வச்சு எடுத்துக்கிட்டேன். இங்கேயும் அந்த மாதிரி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து குட்டியாக ரவுண்ட் மாதிரி பண்ணிக்கிட்டோம். ஏன்னா நம்ம தலைக்காக பண்ணியிருக்கோம். இங்கே தாட்டே ஒட்டிக்கோங்க. ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது கம் போட்டு ஒட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இதுக்கு வந்து கம் போட்டு நீங்கள் ஒரு வேளை ஒட்டலைனா அந்த மாதிரி இந்த மாதிரி சைடில் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. உள்ளே போயிடும் அது அப்படியே. இதே மாதிரி இந்த சைடு இருக்குது இல்லையா, அதுக்கும் நம்ம வந்து குட்டியாக தலை மாதிரி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம வந்து அதே மாதிரி பவுடர் மாதிரி இருக்குல்ல இன்னொரு வாட்டி கொஞ்சம் கலந்து அதே மாதிரி நல்லா தின்னாக பண்ணிவிட்டு அந்த மாதிரி கை ஷேப்புக்கு கம் போட்டு ஒட்டிட்டோம். இந்த சைடுக்கு ஒரு கை தான் ஒட்டியிருக்கோம். இப்போ இன்னொரு கை ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தலையில் வந்து ஒரு கூடை இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்க போகிறோம். தலையில் வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி இந்த சைடு வந்து குச்சி குச்சி நெல் இருக்கிற மாதிரி போட்டுக்க போகிறோம். நம்ம ரெண்டு சைடுக்கும் இப்போ இந்த கை வச்சு இப்படி பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி கடைசியாக வருதுன்றதை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி நெல்லும் ஒட்டிட்டோம், பானையும் ஒட்டிட்டோம். எல்லாத்தையும் நம்ம கையெல்லாம் ஒட்டி சூப்பராக முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய விதமான சின்ன சின்ன டிசைன்லாம் போட்டிருக்கோம். சும்மா அங்கங்கே இருக்கிற மாதிரி இது காஞ்சிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இது காஞ்சிட்ட அப்புறம் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு பிடிச்ச கலர் எந்த கலர்னாலும் நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தோன்னா இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து நம்ம காஞ்சிருச்சு நல்லா காய விட்டோம், நிறைய நேரம் காய விட்டோம். நான் இங்கே பாருங்க பார்த்தீங்கன்னா திக்காக இருக்குது. அதனால் நான் வந்து இப்போ தான் பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அடிக்கும் போது கான்ட்ராஸ்ட் கான்ட்ராஸ்ட் கலர், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோ அடிக்கிறதுனா இங்கே ப்ளூ அடிக்கணும். இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலராக அடிச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். இதோ இந்த மாதிரி சின்ன சின்னதுக்கும் ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிடலாம். இப்போ நம்ம கலர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்ம ஃபோட்டோ ஃப்ரேமும் கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்ச கலர் அடிக்கலாம். இதுக்கு வந்து நான் க்ரீன் தான் அடிக்கணும்னா நீங்கள் ப்ரௌன் அடிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் அடிக்கலாம். அந்த மாதிரி இப்போ கலர்ஃபுல்லாக அடிச்சிக்கலாம். வாங்க எப்படி பெயிண்ட் அடிச்சிட்ட அப்புறம் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாத்துக்குமே அப்படியே சூப்பராக பெயிண்ட் பண்ணிட்டோம். எல்லாத்துக்குமே நம்ம ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. நம்ம இது வந்து இன்னும் ஒட்டலை, இதுக்கு மேலே தான் ஒட்டுறோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு அடித்த பெயிண்ட் காஞ்சிட்டு அதான் ஒட்டணும். அதனால் இப்போ தான் அடித்து முடிச்சிருக்கேன், இன்னும் காயலை.
செம்மையாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி இது நாம் நார்மலாக பூ மாதிரியும் பண்ணலாம், எந்த டிசைன்ஸ்னாலும் பண்ணலாம். இது ஏன் சூஸ் பண்ணலாம், இது வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது வந்து யாரும் பண்ணாத மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி மோஸ்ட்லி யாரும் பண்ண மாட்டாங்களே, அதனால் இது க்ரியேட்டிவிட்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் ஆஃப்ரிக்கன் டால் மாதிரி நான் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இப்போ முடிச்சிட்டோம், இது மட்டும் ஒட்டிடலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ ஒட்டிட்டோம், இதுக்கப்புறம் என்ன மெயினானா நம்ம ஸ்டாண்ட் செய்யணும். ஸ்டாண்டு தான் ரொம்ப முக்கியம். இங்க இது கொஞ்சம் வந்துருச்சு, திருப்பியும் நம்ம ஒட்டிக்கலாம், ஒன்றும் இல்லை. இதுக்கு பின்னாடி நம்ம ஸ்டாண்ட் ஃபஸ்ட் செஞ்சிடலாம். இது ஏன் நம்ம மாட்டலைன்னா நம்ம இது ஃபோட்டோ கூட விழுந்துடலாம், அதனால ஸ்டாண்ட் வச்சா இன்னும் சூப்பராகவும் இருக்கும், நம்மளுக்கு இதுவாகவும் தெரியுன்றதுனால. இப்போ ஸ்டாண்டு எப்படி செய்யறதுன்றதையும் பார்த்துடலாம். இப்போ என்னன்னா வெறும் டூ திங்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஏன்னா எல்லாமே முடிச்சிட்டோம். இது மட்டும்தான், இது ஒட்டணும், அப்புறம் பின்னாடி நிற்க வைக்கிறதுக்காக ஸ்டாண்ட் செய்யணும். இப்போ ஸ்டாண்டு எப்படி செய்யறதுன்றதையும் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டாண்ட் செய்யறதுக்கு பெரிய கார்ட்போர்ட் ஒன்று எடுத்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கா, இவ்வளோ லென்த்துனா தேவை நம்மளுக்கு, அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இவ்வளோ லென்த்து வந்து இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து இது வரையும் ஃபுல்லாகவே அப்படி கட் பண்ணிக்கலாம், ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இது இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கரெக்டாக ஃபோட்டோ, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ இருக்குல்ல, இந்த ஃபோட்டோவில் இப்படி வளைச்சி பார்க்கணும், பின்னாடி பக்கமாக இப்படி இப்படி வச்சுட்டு இதை ஒட்டிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு நம்ம பண்ணி பார்த்தோம்னா தான் கரெக்டாக நம்மளுக்கு வரும். காஞ்சிட்டப்புறம் திருப்புங்க, திருப்பி வச்சுட்டு இப்படி வச்சு ஒரு இவ்வளோ மட்டும் வளைச்சிக்கோங்க, வளைச்சிட்டு இப்படி ஒட்டினீங்கனா தான் உங்களுக்கு நல்லா க்ராஸாக இருக்கும், நிற்கும். இப்போ ஒட்டிட்டு நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்றதை காட்டிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம லைட்டாக க்ராஸாக நிற்கிற மாதிரி இப்போ நம்ம ஒட்டிட்டோம். இதை பார்த்திங்கன்னா இப்படி தான் ஒட்டியிருக்கோம், பின்னாடி வளைச்சிட்டு அப்படியே ஒட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபோட்டோவோட எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ சூப்பராக இருக்குது, நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது, நடுவில் நம்ம ஃபோட்டோ தெரியுது, இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. இதை வச்சு இன்னும் நிறைய பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், இது பாருங்கள், இது வந்து ஹார்டின் மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் வந்து டூ ஹோல்ஸ் போட்டிருக்கோம், இந்த ஹோல்ஸில் வந்து நம்ம சின்னஸாக செயின் மாதிரி இருக்கிற அந்த இது, அப்புறம் இல்லைனா சும்மா நீங்களாவே பெயிண்ட் பண்ண த்ரெட் அந்த மாதிரி எதை போட்டு நம்ம செயின் மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ளைட் பண்ண முடியும், இந்த இந்த மாதிரி பண்ணலாம், டூ காயின்ஸ் மாதிரி பண்ணலாம், நம்மளுக்கு பிடிச்ச இதில் டிசைன்ஸ் நம்மளோட பிடிச்ச பெயிண்டிங்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா குட்டியாக வாட்ச் மாதிரி டிசைன் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், சும்மா ஸ்டிக்மேன் மாதிரி நம்ம ஓடுற மாதிரி, நடக்கிற மாதிரி, ஜம்ப் பண்ணுற மாதிரி, அப்புறம் டான்ஸ் ஆடுற மாதிரி எதுனாலும் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்மேன்ஸ் கூட பண்ணி வைக்கலாம். நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை தட்டி விட்டு ஆல் குடுங்க. பை.